हाय फ्रेंड्स, इनकी वीटल नाम एपी सूपरान रोल केक से पाकपर वांग अवान इनक्रीडियंट्स पातरल ओके नमक देवान इनक्रीडियंट्स पाकल मूणु मुट अर कपीनी मुका कपा सीनी सुल्द मेशरींग मेशरमेंट இப்போ நீங்கள் மெஷரிங் கப் என்ன பேக்கிங் செய்கிறதாலும் கட்டாயம் மெஷரிங் கப் வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப லேசு ஏன்னா பேக்கிங்க்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயும் மெஷர் பண்ணும்போது இதில் ஃப்ளட்டாக தான் எடுக்கணும், ஃபுல்லாக எடுக்கக்கூடாது. இதில் ஃப்ளட்டாக எடுத்தால் தான் அதில் உள்ள மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ உங்களுக்கு அரை கப் சீனி, முக்கால் கப் மாவு, கொஞ்சம் வெண்ணிலா, முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், லெமன் ஜூஸ், கொஞ்சம் மெல்ட் பண்ண பட்டர். ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். மொதல் பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ என் பேக்கிங் ட்ரேயில் கீழே பட்டர் பூசி மேலே ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா கீழே பட்டர் பூசி மேலே இதுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து எக் ஒயிட்டையும் எக் யோக்கையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். எக் ஒயிட்டுக்குள்ளே எந்த எல்லோவுமே வரக்கூடாது, மஞ்சள் வந்து வரக்கூடாது. பட் எக் யோக்குக்குள்ளே கொஞ்சம் ஒயிட் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் நமக்கு இது தான் ரொம்ப முக்கியம், எக் ஒயிட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக் ஒயிட்டுக்குள்ளே எந்த யோக்கும் வராமல் கவனமாக பிரித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணுவோம், நல்லா நுர வர்ற மாதிரி பீட் பண்ணணும். இப்போ நான் இது ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி பீட் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 மினிட்ஸில் எப்படி வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பீட் பண்ண போகிறேன். பாருங்க, நல்ல நேரம் வருது. பாருங்கள், நல்லா நிறையா வருது. பட் இது பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது பாருங்கள், நல்ல எக் ஒயிட் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்துட்டு. நான் டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ் இது பீட் பண்ணியிருப்பேன். ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ண பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃப்ளஃபியாக இந்த மாதிரி வரும். இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சீனி, கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போட்டு பீட் பண்ண போகிறேன். ஒரேடியாக போடாங்க சீனி, கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போடணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சீனி இருக்கு எனக்கு, அதையும் போட்டு போகிறேன். நான் அது ஒரு 4 தரத்தில் மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பிரித்து பிரித்து போட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம சீனியும் எக் ஒயிட்டும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதோடு வந்து நாங்கள் எக் யோக்கை வந்து சேர்த்து பீட் பண்ண போகிறோம். இது ரொம்ப பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு பீட் பண்ணால் போதும். இதோட
ना वो बेकिंग पउडर मव से सली वे सली कुछ कुछ मिक्स पड़पर रोम मिक्स मवल सैर मिक्स इवल सैर मिक्स पड़िया इतना वनिला बटर लेमन जूस इंपोद नाम वो बीट पड़ो अवश्यम नम आलरे ना बीट पड़िया रोम बीट पड़कूड़ा सो इला नाम वो कलरिया मिक्स पड़ी विपर ना बीट कलटेल ना मिक्स नाम वो टी स्पून पर टी स्पून वनिला और टी स्पून बटर हाफ टी स्पून लेमन जूस ना मिक्स पड़ी के कलरी व्रम्बी ना कलरी नहीं कलरी व्रम्बा इं स्टेज नहीं कलरीकल सर नहीं मिक्स पड़े वो प्री हीट पड़ी को पत् निम्स प्री हीट पड़नों बाहंग मिक्स पड़िया इंब ट्रे ऊतिकल इन ना वो ट्रेल पटे ट्रेल ऊती ना लवल पड़ी को इधर हाफ इंच उयरमान रोम उयरकू रोम ना पड़ा उ ट्रेल वो एंड मेषरमेंटी ट्रे की हाफ इंच उयर वो अदारी अल्व ट्रे एना हाफ इंच उयर वरण हाफ इंच अल्व उयर वर्मारी ऊती ना लेवल पड़ी एड़को अब तो नमक रोल पड़ोब रोम लेसा रोल पड़ोब रोम तिक वराम करेक्टान अलव वर सो इतर हाफ इंच उयर ना लेवल पड़ी एड़को इन ना वो ना मेलसा एल उयन वर्ग मारे स्प्रेड पड़िटे इतन वी बेक पड़पर नहीं वो रोम मेलसा टू बेको पत्ल पद निष्को फर्स्ट पत् निम्स और का नहीं चेक पड़ी पांग बेकानु अब आग आटी पाग पताटी नहीं इन एक्स्ट्रा और टू टू थ्री मिनट्स वो रोम नेर वा बिस्कट मारे आंदोलन रोम नेर वूड़ा सो पत्ल पदस वी बेक पड़नों ना वो 180 सेल्सियस वे ना इन वाला केक तिरपी वे मोद तिरप्र ना वो ट्रे और कटिंग बोर्ड सर ये ट्रे ना वो कुछ आइसिंग शुगर डस्ट पड़ी वेपर अब केक वो नमक ओटाम वो इतना वेक्र बोर्ड प्लेट वो केक ओटिव सो नहीं मारे कुछ आइसिंग शुगर डस्ट पड़ी वो इन नम केक वो ना बेक नहीं कती इलाटी फोक वो कुछ पांग वंदटानु कुत्ती रोम डेमेज पड़ी मारे कुछ लाइटा कुत्ती पांग इंब वो कुछ और फाइव मिनट आरटो सूडोड़ नमक तिरपे फाइव मिनट इन पर्ग नाम वो तिरपर पांग और कती वे ओर इतमी लाइटा लूस आको वो रोम आर विूड़ा ओर सूट नम सुना करेक्टा टू सुत मु कती वी ओर इतम लूस पड़ी को इत वो नहीं पेपर पटे बेक पड़ी रोम लेसुमी ईसिया कलं वो सो इतनी पउडर मोटे परटीन कुछ कष्ट सो इतमी आयिल पेपर पटे से कुछ लेसु
மெதுவாக சூடுனால கொஞ்சம் கஷ்டம் இதை வந்து கழட்டி எடுக்க. பட் கவனமாக இது வந்து நீங்கள் ஆயில் பேப்பர்லேருந்து கழட்டி இந்த இதுக்கு மாற்றுங்க. வந்து இதுக்கு திருப்பிட்டேன். ஸோ நாம் வந்து மெதுவாக இந்த ஆயில் பேப்பரை கழட்டுவோம். ஸோ இது ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்படுறாங்க. எனக்கு இது கனெக்டாக சூடில் இருக்குது. ஸோ நான் இது வந்து மெதுவாக கலட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ரோல் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நான் திருப்பி நான் இதை வந்து கீழே ஆயில் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் பேப்பர்லேயே அதே ஆயில் பேப்பரில் நான் திருப்பி வச்சுருக்கேன். ஏன் சார், ஆயில் பேப்பரோட ஃபஸ்ட் சுற்றினா தான் உங்களுக்கு வந்து இது வந்து நல்லா டைட்டாக லேஸாக சுற்றலாம். பார்ப்போம், நான் சுற்றிக்குவோம். இப்போ நான் ஆயில் பேப்பரோட இதை மெதுவாக சுற்றிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இதை இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம இது திருப்பி திறந்துட்டு இது உள்ளுக்கு நீங்கள் வந்து நான் இப்போ இது உள்ளுக்கு வந்து நான் ஐசிங் தான் போட போகிறேன். ஐசிங் இப்போ ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதில் ஐசிங் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஜாம் சரி இல்லாட்டி சாக்லேட் ஸ்ப்ரெட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் பூசிட்டு திருப்பி சுற்றலாம். இப்போ நம்ம சுற்றுனது நல்லா ஆறட்டும். அவசரப்பட்டு திறந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே ஸ்ப்ரெட்டாக பூசிடாதீங்க. ஏன்னா உள்ளுக்கு சூடு இருந்ததுன்னா நீங்கள் பூசுகிற ஸ்ப்ரெட் வந்து உருக ஆரம்பிச்சிடும். ஸோ அது நல்லா இருக்காது. ஸோ இது வந்து இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு, அதாவது இப்படி ரோலாக இருந்தே நல்லா ஆறின பிறகு, உங்களுக்கு தெரியும் தொட்டால் தெரியும், அது சூடே இல்லாமல் நல்லா ஆறின பிறகு தான் நம்ம இதை விரிச்சிட்டு ஸ்ப்ரெட் பூச போகிறோம். இப்போ கேக் நல்லா ஆறிட்டு இது நாங்கள் விரிச்சுக்கலாம். இது மெதுவாக விரிங்க, ஃபுல்லாக விரிச்சிடாங்க. மெதுவாக விரிச்சிட்டு நல்லா தொட்டு பாருங்கள், ஆறிட்டானே. இப்போ எண்டை நல்லா ஆறிட்டு, ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாம் பூசலாம் இல்லாட்டி சாக்லேட் ஸ்ப்ரெட் ஏதாவது பூசலாம். நான் இப்போ வந்து ஐசிங், ரெகுலர் பட்டர் ஐசிங் போட போகிறேன். நல்லா ஈவனாக பூசுங்க. பூசிட்டு இப்போ நம்ம இதை வந்து திருப்பி சுற்ற போகிறோம். நீ திருப்பி சுற்றும் போது கேக்கை மட்டும்தான் சுற்றணும். கேக்கை மட்டும் ஆயில் பேப்பரோட வச்சு சுற்றணும். ஆயில் பேப்பரோட சேர்த்து சுற்றிடாங்க, ஆயில் பேப்பர் உள்ளுக்கு போயிடும். ஓகே, இப்போ நான் கேக்கை மட்டும் சுற்றுறேன். பாருங்கள், கேக்கை மட்டும்தான் நான் சுற்றுறேன், ஆயில் பேப்பரை சுற்றல. கவனமாக உடஞ்சிடாமல் கை வச்சு சுற்றுங்க. இப்போ சுற்றியாச்சு. இப்போ நான் நல்லா டைட்டாக கவனமாக சுற்றியாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த ஆயில் பேப்பரை சும்மா இது மேலே சுற்றுங்க. ஓகே, சும்மா பாருங்கள், சும்மா சுற்றுறேன். சும்மா இது மேலே கொஞ்சம் ஆயில் பேப்பரை டைட்டாக சுற்றுங்க. ஓகே, நல்லா டைட்டாக ஆயில் பேப்பர் சுற்றிட்டு இதை வந்து திலோ 2 ஹவர்ஸ் வச்சு நல்லா கூலான பிறகு கட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ் கூல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆயில் பேப்பர்லேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஐசிங் சுகர் டஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ ஓரம் ரெண்டையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த சைட் ரெண்டு நமக்கு தேவையில்லை, அது ரெண்டையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே இப்போ இதில் நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஸ்ட்ராபெரி வைக்க போகிறோம். இப்போ சூப்பரான ரோல் கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே செஞ்ச ரோல் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வீட்லேயே செஞ்ச சாஃப்டான டேஸ்டான ரோல் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.